நல்ல எனக்கு விவரம் தெரிஞ்சது வந்து மனோரா படம் தான். நல்ல ஒரு மிக அதாவது மாடுலேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அதிகமாக இருக்கும், நம்ம நேச்சுரலாக நடிப்பார். கண்ணனுடைய பார்வை ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையாக இருக்கும். அது மாதிரி ஒரு சிறந்த நடிகர் கலைவாணரோட ரொம்ப நாள் இருந்தார். நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கிறேன். நான் அந்த இடையில வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து நான் ரொம்ப பழைய விஷயங்கள்லாம் கிடையாது. நான் எல்லா நடிகர்களையும் நான் மிக பழமையான நடிகர்களையெல்லாம் நான் பார்த்து பேசுவது வழக்கம். ஏன்னா எனக்கு வந்து நடிகராகிட்டதுனால எனக்கு அது நல்ல வாய்ப்பு, அவங்க நல்லா பெருமையாக பேசுவாங்க. அது மாதிரி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால். அது நான் அவரை போய் பார்த்து பேசணும்னு நினச்சி அவர் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிறதா சொல்லிட்டாங்க. இல்லைன்னா நான் வந்து எப்படியும் ஒரு 10 நாளைக்கு முன்னால் போய் மனசு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி காலைல பேப்பரை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். மிகச்சிறந்த நடிகர், பழைய பேட்சில் ஒரு பழைய செட்டில் ஒரு நாடக நடிகராக இருந்து சினிமாவில் வந்தவங்களுடைய ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இப்போ இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் இவர். இவருடைய மறைவு வந்து நிச்சயமாக தமிழ் திரையுலகத்துக்கு பெரிய இழப்பு. அது திரு கமல்ஹாசன் சாரை கூட அடிக்கடி ரொம்ப பாராட்டுவார். அதாவது தேவர்மலையெல்லாம் நடிக்கிறதுக்கு முன்னாலே என்கிட்ட சொல்லுவார், காக்கா சார் ரொம்ப திறமையான நடிகர், அவர் மாடுலேஷன்லாம் பார்த்துருக்கீங்களான்னு என்கிட்ட ஒரு தடவை சொன்னார். அவர் சொன்ன பிறகு நான் நிறைய கவனித்தேன் பழைய படங்களை பார்க்கும்போது. அப்புறம் தேவர்மலில் அவர் நடித்தார். சிவாஜி அண்ணன் நடிக்கும்போது அதனுடைய நடிப்பு, அந்த ரெண்டு மனைவிகளை வச்சுக்கிட்டு அவர் அந்த கையை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு நடிக்கிற நடிப்பு, அந்த மாதிரி கையை ஒரு மாதிரி வச்சு இதில் பகப்பிரிவில் அண்ணன் நடிச்சிருப்பார் சிவாஜி அண்ணன். அப்படி இவர் நடித்த நடிப்பு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆக்ஷன். அதாவது ஒரு 4-5 ஆண்டுகள் வந்து படத்தில் நடிக்கலைன்னா அந்த நடிப்பில் அந்த வித்தியாசம் தெரியும். அந்த மறந்துட்டாங்கிற மாதிரி ஒரு கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் 8 ஆண்டுகள் படத்தில் நடிக்காமல் திருப்பி அந்த தேவர்மோனில் அந்த ஒரு கமல் சாரோட இன்னொரு படத்தில் நடிக்கும்போதெல்லாம் தொடர்ச்சியாகவே அவர் வாழ்நாள்லாம் நடித்துக்கிட்டு இருந்த மாதிரியான அந்த நடிப்பினுடைய திறமை இருந்தது. அது காரணம் என்னென்னா, அவர் வாழும் பொழுதே அவங்களுடைய ஒரு பிறவி கலைஞனாகவே வாழ்ந்தால் தான், 10 வருஷம் சினிமாவில் நடிக்கலைனாலும் மறுபடியும் கூட நடிக்க விட்டிங்கன்னா அதே ஸ்டாண்டர்டு நடிப்பு இருக்கும். அதுக்கு பயிற்சி பண்ணணுங்கிறது தேவையில்லை. நேச்சுரலைஸ்டு ஆக்டிவிட்டீஸாக போயிடுது. அது ஒரு சைக்கிள் ஓட்டுறது, நீச்சடிக்கிற மாதிரி ஒரு மிகச்சிறந்த கலைஞன். நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். இன்றைக்கு நான் சென்னையிலிருந்து அது அவருடைய இதில் எதிர்ச்சரங்களை கலந்துக்கிற பாக்கியம் எனக்கு கிடச்சி